உங்க கம்பெனியில உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறாங்க, அந்த டாஸ்க் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்கறாங்க, நீங்களும் அந்த டாஸ்க்கை முடிக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் முதல்ல ட்ரை பண்ணுவீங்க, அதுதான் நல்ல மெத்தடா இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு. பட் அந்த மாதிரி ஒரு சில டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கும், ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு மல்டிபிள் ஒர்க் அரவுண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மெத்தட்ல பண்ணா குயிக்கா முடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நீங்களும் ஈஸியா முடிச்சிருவீங்க. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரே ஒரு ப்ராப்ளத்தை ஆர் ஒரே ஒரு டாஸ்கை முடிக்கிறதுக்கு மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல நீங்க பார்க்கணும், அப்போ தான் உங்களால எஃபெக்டிவா அதை பண்ண முடியும். ஒரு சில வீடியோவும் இதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், அதையும் நான் லிங்க்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோவும் அதே மாதிரியான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணலான்ற ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபார்முலா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு டேபிளை கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு ஒரு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க, போனஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சீரியல் நம்பர் இருக்குது, எம்ப்ளாய் நேம் இருக்குது, டெசிக்னேஷன் இருக்குது, மேனேஜரா கேஷியரா இந்த மாதிரி மல்டிபிள் டெசிக்னேஷன் இருக்குது. இந்த இடத்துல எந்த டெசிக்னேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போனஸ் தரலாம் இந்த வருஷம் ஆர் அக்கார்டிங் டு த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜருக்கு 7000, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 6500. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர்னு இருக்கு இல்லையா, மேனேஜருக்கு நேராக எவ்வளோ வரணும், 7000, இந்த இடத்துல 7000 வரணும். ஓகே, சீனியர் செக்ஷன் ஸ்டாஃபுக்கு எவ்வளோ இருக்குது, ஓகே 4500. ஸோ இந்த இடத்துல 4500 வரணும். இந்த மாதிரி மல்டிபிள் பிளேஸில் அதே டெசிக்னேஷன் வரும், அவங்களுக்கு ரிலவெண்ட்டாக அந்த அவுட்புட்டை கொண்டு வரணும். இதை கொண்டு வர்றதுக்கு எந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஆர் எந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவீங்கன்னு அவங்கள கேட்டேன் அப்படின்னா, மல்டிபிள் பீப்புள் மல்டிபிள் ஃபார்முலா சொல்லுவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன், எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் பண்ணுவேன். அவர் என்ன சொன்னாரோ அதையே நான் சொல்கிறேன், நீங்கள் அதனால் கவனிங்க. இஸ் ஈக்குவல் டு போடுவேன், இஃப் கண்டிஷன் அப்படின்னு ஓப்பன் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் மேனேஜராக இருந்தால் இந்த இடத்துல எவ்வளோ சொல்லிருக்காங்க, 7000 வேணும்னு இஃப் கண்டிஷனில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நான் அதை பார்த்தேன், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தேன். ஓகே, C2 அப்படின்ற இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மேனேஜர் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமா 7000 வரணும் அப்படின்ற மாதிரி கீப் பண்ணிப்பேன், இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, அப்புறம் கமா போடுவேன். கமா போட்டு ட்ரூவில் 7000 கொடுத்தாச்சு, ஃபால்ஸ் நான் பிளாங்காக விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி பார்ப்பேன். ஓகே, மேனேஜருக்கு 7000. ஒருவேளை இந்த இடத்துல வேறு யாராவது வந்தாங்கன்னா, அப்போ மல்டிபிள் இஃப் போடணும் இல்லையா, அதையும் அவர் சொன்னார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, அவர் என்ன பண்ணாருன்றது நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபார்முலாவை டெவலப் பண்ணி காமிச்சுட்றேன், அதுக்கப்புறம் அடுத்த மெத்தடெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இவர் சொன்ன கான்செப்ட் படி இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு, C2 இஸ் ஈக்குவல் டு மேனேஜர் 7000 அப்படின்னு போட்டுட்டு ஃபால்ஸில் பிளாங்காக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இதில் திருப்பி இன்னொரு இஃப் ஓப்பன் பண்ணுறாரு, இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அடுத்தது என்ன இருக்காங்க, ஜென்ரல் மேனேஜர் C2 அப்படின்றத கீப் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்டில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தால் கமா போட்டுட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ல என்ன போடணும், 7500 கமா, ஃபால்ஸில் டபுள் கோட்டை பண்ணி என்டர் பண்ணுறாரு. அது மாதிரி ஒரு ஒரு இதாக அவர் என்ன பண்ணுறாரு, வேலிடேட் பண்ணி பர்ஃபெக்டாக போடுறாரு. அகைன் ஒரு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணிடுறாரு, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இது உள்ள லாஜிக் பண்ணுறாரு, C2 அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு, அடுத்தது மேனேஜர் நம்ம பண்ணிட்டோம் முதல்ல, ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாரு. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாங்க அப்படின்னா 6500 இல்லைன்னா டபுள் கோட் என்டர், அதுவும் அவர் கரெக்டாக போட்டார். ஸோ என்டர் பண்ணி பண்ணி பார்த்துக்கிறாரு, ஏன்னா கரெக்டாக அவர் ஃபார்முலா டிஃபைன் பண்ணாருன்னா பர்ஃபெக்டாக என்டர் ஆகிடும், அவுட்புட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா எரர் அடிக்கும்ல, அப்போவுமே அவர் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால ஒரு ஒரு கண்டிஷனையும் டிஃபைன் பண்ணி 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 என்டர் பண்ணுறாரு. ஓகே, திருப்பி இந்த இடத்துல டபுள் கோட் போட்டிருக்காரு இல்லையா, இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு இஃப் ஓப்பன் பண்ணுறாரு. இதுக்கு மல்டிபிள் இஃப் ஓப்பன் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லிங்க் கொடுக்குறேன். பேசிக்காக இஃப் கண்டிஷனை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா,
அதையும் நீங்க பாருங்க, தென் இதையும் பாருங்க, உங்களுக்கு புரியும். நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்ற அந்த அசப்ஷன்ல நான் இந்த வீடியோவை கொண்டுட்டு போறேன். ஓகே ஓகே, இஃப் போட்டாச்சுல, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த ஆர்குமெண்ட்டை போடணும், அடுத்த கண்டிஷன் போடணும். கேஷியர் சி டூ இஸ் ஈக்குவல் டு கேஷியரா இருந்தா, ஓ டபுள் கோட் போட மறந்துட்டேன், டபுள் கோட் நீங்க போட்டுக்கணும், டபுள் கோட்ல கேஷியரா இருந்தா 5000 வரணும், இல்லைனா டபுள் கோட் வரணும். பர்ஃபெக்டாக ஃபார்முலா போய்கிட்டு இருக்கு. அகைன் இந்த டபுள் கோட்டை மட்டும் டபுள் கிளிக் பண்ணி அரைஸ் பண்ணிட்டு இஃப் ஓப்பன் பண்ணுறாரு, ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த இடத்துல வந்து அவர் டைப் பண்ணுறாரு, பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. சீனியர் தட் இஸ் சி டூ இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ல SENIOR செக்ஷன் ஸ்டாஃபாக இருந்தால் எவ்வளோ வரணும், 4500, இல்லைன்னா டபுள் கோட் என்டர். பர்ஃபெக்டாக ஃபார்முலா டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறாரு, நல்லா டெவலப் பண்ணுறாருல, ஃபுல்லாக பாருங்கள், கடமை உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அகைன் இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணுறாரு, லாஸ்ட் கண்டிஷனுக்கு வந்தாச்சு, ஜூனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸருக்கு 3500 இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் சி டூ இஸ் ஈக்குவல் டு JUNIORSTAFFCER அப்படி இருந்தால் 3500, இல்லைன்னா டபுள் கோட் என்டர். ஓகே பர்ஃபெக்டாக நம்ம ஃபார்முலா போட்டு முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை போட்டுட்டு இதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே அவுட்புட் வரணும் இல்லையா, செக் பண்ணிடுவோமா, அவுட்புட் வந்துருச்சு, வேலிடேட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ மேனேஜர் அப்படின்னா 7000 வந்திருக்கு, எஸ் மேனேஜருக்கு 7000 தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷியருக்கு வந்து 5000 வந்திருக்கு, எஸ் கேஷியருக்கு 5000 தான். அதே மாதிரி ஜென்ரல் மேனேஜருக்கு 7500, எஸ் கரெக்ட். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அவர் அவுட்புட்டை கொண்டு வந்துட்டாரு. ஓகே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு டேட்டா கொடுத்து அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இங்கே கொண்டு வரணும், இதை வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணணும்னு சொல்லும் போது நீங்கள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே பாருங்களேன் எவ்வளோ கண்டிஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரே ஃபார்முலாக்குள்ள மல்டிபிள் செக்மெண்ட்ஸை நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபார்முலாவில் டைரெக்டாக நம்பரை கீப் பண்ணுறீங்க, டைரெக்டாக ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்குறீங்க, அதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்காம அப்படின்னா அது ஹார்ட் கோட் பண்ணதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இங்கே அப்படி தான் நடந்திருக்கு ரைட்டா, சி டூ அப்படின்றது ரெஃபரன்ஸ் பட் இஸ் ஈக்குவல் டு மேனேஜர்னு கொடுத்தது ஹார்ட் கோட். ஒருவேளை இந்த ஃபார்முலாவில் உள்ள நீங்கள் ஏதாவது ஆர்குமெண்ட்டை மாற்றணும், சின்டெக்ஸில் ஏதோ சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் ஃபில் பண்ணும்போது எஃப்டு கொடுத்து இதை உள்ள போய் நீங்கள் மாற்றணும், இல்லைன்னா இந்த இடத்துல வந்து மாற்றணும். ஸோ ஃபார்முலாவில் நீங்கள் கையை வைக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா. பட் ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் ஃபார்முலா டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் மூலமானா இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ணாமல் செலக்ட் பண்ணி பண்ணி நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணி பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ண நினைக்கும் போது ஈஸியாக பண்ண முடியும். ஃபைன், இது ஒரு கான்செப்ட் தான் இல்லையா, இப்படி பண்ணுறதும் நல்ல மெத்தட் தான், சம்டைம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கான்செப்டை முடிச்சிட்டோம், இஃப் கண்டிஷனை ஹார்ட் கோட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். எது பெட்டரான மெத்தட், இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ன்றது லாஸ்ட்டில் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் அப்போ எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃபர்ஸ்ட் ஹார்ட் கோட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் கண்டிஷனை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் கோட் பண்ணி பண்ணுறதை விட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணால் பெட்டராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ஃபியூச்சரில் கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் உடனே அவர் போட்ட ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி இந்த ரெஃபரன்ஸ்ன்ற டேப்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே ரெஃபரன்ஸ் அதே பிளேஸ்ன்றதுனால ஃபார்முலாவும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு, சூப்பர் ரைட். ஓகே இப்போ இந்த இடத்துல மேனேஜர் அப்படின்னு கொடுத்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறேன். இந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல நான் டேபிள் மாதிரி கீப் பண்ணிட்டேன், இங்கே நம்ம டேபிள் எதுவும் டெவலப் பண்ணலை, சும்மா இதை பார்த்தோம், பார்த்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக கீப் பண்ணிக்கிட்டே வந்தோம். பட் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண போறேன், அதாவது இந்த மேனேஜர் அப்படின்ற இடத்துல மேனேஜர்னு கீப் பண்ணாமல் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். பண்ணலாமா, மேனேஜரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. அகைன் மேனேஜர் மேனேஜராக இருந்துச்சுன்னா 7000 டெலிட் பண்ணிவிட்டு லிங்க் கொடுங்க, ரெஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் சீட்டு அப்படின்றது ஜென்ரல் மேனேஜர்னு சொல்லியிருக்கமாம், ஜென்ரல் மேனேஜரை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு ஜென்ரல் மேனேஜரை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு எவ்வளோ வேல்யூ 7500 ஹார்ட் கோட் பண்ணதை டெலிட் பண்ணிவிட்டேன், இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஃபரன்ஸை மாற்றுறோம். ஓகே
அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படி இருந்தாங்கன்னா 6500 செலக்ட் பண்ணிடுறேன். கேஷியரை டெலிட் பண்ணிவிட்டு கேஷியரை இங்கே செலக்ட் பண்ணுறேன். 5000 டெலிட் பண்ணிவிட்டு 5000 இங்கே செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் சீனியர் செக்ஷன் ஸ்டாஃபை டெலிட் பண்ணிடுறேன். இங்கேருந்து செலக்ட் பண்ணுறேன். 4500 டெலிட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுவோம். கரெக்டாக டெலிட் பண்ணோம். பாருங்கள், டபுள் கோட் ஓப்பனில் இருக்குது, டெலிட் ஆகாமல் இருக்குது. இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். அகைன் ப்ராப்பராக செலக்டும் பண்ணிட்டேன். 3500 இங்கே செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு இது செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா போடுறதுக்கு எவ்வளோ பெரிய ஃபார்முலா போட்டிங்க இல்லையா, இங்கே ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஃபார்முலா வந்திருக்காது, சின்னதாக இருந்திருக்கும். பட் கட்டாயமாக இது ரொம்ப எஃபெக்டிவான ஃபார்முலாவாக இருக்கும். இப்போ எஃப்ட் கொடுத்து பார்ப்போம். பாருங்களேன், இந்த இடத்துல அழகாக அதோடைய செலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இதுக்கு இந்த இதுன்ற மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா பார்க்கும்போதும் புரியும். ஆனால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா பார்க்கும்போது நல்லா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். பட் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோன்றது நீங்கள் மறந்துடவே கூடாது. பட் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும்போது C2 ஒன்றும் புரியாது. பட் இந்த ரெஃபர் பண்ணி தான் புரிஞ்சிக்க முடியும். பட் ஃபார்முலா ரொம்ப குயிக்காக ஈஸியாக இருக்கும், கஸ்டமைஸ் பண்ணுறதும் இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைன், இப்போ ரெண்டு கான்செப்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஹார்ட் கோட் பண்ணுறது நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். செகண்டாக வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி மாற்றணும் இல்லையா. இதெல்லாம் ஹார்ட் கோட் பண்ணியிருந்ததை நம்ம செலக்ட் பண்ணி பண்ணி மாற்றணும். இப்படி பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்க அப்படின்னா C2 = F11 மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணி இதை மாதிரி பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி இங்கே வச்சுருந்ததுனால நான் ஹார்ட் கோட் பண்ணதை டெலிட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிவிட்டு ட்ராகும் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு எல்லாமே கரெக்டான அவுட்புட் வந்திருக்கணும். ஓ மை காட், நம்ம ட்ராக் பண்ணும்போது என்ன பண்ணணும், லாக் பண்ணணும். லாக் பண்ண மறந்துட்டா அப்படின்னா என்ன ஆகும், ஃபார்முலாவை நம்ம ட்ராக் பண்ணி வேறு வேறு செல்லுக்கு மூவ் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் மூவ் ஆகிடும். இப்போ கிட்ட நடந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த எஃப்ட் கொடுக்குறேன், ரெஃபரன்ஸ்லாம் கீழே போயிட்டு இருக்கு இல்லையா. இப்படி மூவ் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த ரெண்டு இடத்துல உள்ள ரெஃபரன்ஸும் நம்ம லாக் பண்ணணும். இதை நம்ம லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் இது மூவ் ஆகணும், இது மூவ் ஆகக்கூடாது, எது மூவ் ஆகக்கூடாதோ அதை நம்ம லாக் பண்ணியே ஆகணும். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், மிக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். அதெல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிட்டு வாங்க, ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. கடைமா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துலையும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எஃப்ல ரெஃபர் பண்ணியிருக்கிற எல்லா ரெஃபரன்ஸையும் ஐலையும் அதே மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்க ரெஃபரன்ஸையும் லாக் பண்ணுவோம். எஃப்ஐ நம்ம செலக்ட் பண்ணி F4 ப்ரெஸ் பண்ணுவோம். ஐயை ப்ரெஸ் பண்ணி F4 ப்ரெஸ் பண்ணுவோம். எஃப்ல F4, ஐயில் F4. F4 லாக் பண்ணுவோம் ரைட்டா. எஃப்ல F4, ஐயில் F4. F4 நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷன் கீழே F4 ப்ரெஸ் பண்ணுறேன் லாக் பண்ணுறதுக்கு. இல்லை இந்த மாதிரி லாக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள் டாலர் சைனை முன்னாடியும் எஃப்க்கு அங்கேயும், அதாவது 18 முன்னாடியும் எஃப்க்கு முன்னாடியும் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல 18 முன்னாடியும் ஐக்கு முன்னாடியும் ஆட் பண்ணணும். ஓகே, இது பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஃப்க்கு முன்னாடியும் 19 முன்னாடியும் ஆட் பண்ணியாச்சு, ஐக்கு முன்னாடியும் 19 ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், F4 ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஃபார்முலா டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபார்முலாவோட அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். இந்த இடத்துல நம்ம எஃப்ட் கொடுக்கும்போது இங்கே அழகாக ரெஃபரன்ஸ் இருக்குது, இங்கே பண்ணும்போதும் பர்ஃபெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் மூவே ஆங்கில, ஏன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிருக்கோம், ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸாக மாற்றிருக்கோம், ஃபிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஃபைன், இப்போ நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். இஃப் கண்டிஷனை ஹார்ட் கோட் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இஃப் கண்டிஷனை ரெஃபரன்ஸ் மூலமாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கான்செப்ட் இன்னும் டிஃப்ரெண்டான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது இண்டெக்ஸ் மேட்ச் கான்செப்டை யூஸ் பண்ணி இதே அவுட்புட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண மாதிரியே இருக்கட்டும். இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பட் நான் இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணிட்டேன், எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ இண்டெக்ஸ் மேட்ச் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த அவுட்புட்டை கொண்டு வர்றது, ஆல்ரெடி இண்டெக்ஸ் மேட்சை யூஸ் பண்ணி பண்ண முடியுமா முடியாதா இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்ன்றத நிறையா பார்த்துட்டோம். கடைமாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒருவேளை நான் இப்போ கொடுக்குற அந்த லிங்க்கை நீங்கள் ரீகேப் பண்ணி பார்த்தாலும் இண்டெக்ஸ் மேட்சை பற்றி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்ற அசம்ஷன்லேயே நான் இதையும் கொண்டு போகிறேன். இண்டெக்ஸ் மேட்ச் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ இண்டெக்ஸ் மேட்சை நான் கரெக்டா யூஸ் பண்ணாம, அதாவது டைரக்டா யூஸ் பண்ணாம பேக்வர்ட்ல இருந்து வர போறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல மேனேஜர் அப்படின்னு இருந்தா 7000 அப்படின்ற அவுட்புட் வரணும். அப்போ இண்டெக்ஸ்ன்ற ஃபார்முலாவை நான் ஓபன் பண்றேன். ஓகேவா, இண்டெக்ஸ்ன்றதுல அரே, இதுதான் நம்மளுடைய அரே. இந்த அரேவில் மேனேஜருக்கு ரெலவென்டான அவுட்புட் எங்க இருக்கு, ரெண்டாவது இடத்துல இருக்கு. ஸோ கமா கொடுத்துட்டு டூனு நம்ம கொடுத்துருவோம். தட் மீன்ஸ் இந்த அரேவில் இருக்கிற செகண்டா அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இதை நான் ஹார்ட் கோட் பண்ணுறேன். இப்போ இந்த டூவை நம்ம மேனுவலாக கீ பண்ணியிருக்கோம். மேனேஜர்ன்றதுனால டூ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கீழே கீழே இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணும்போது சீனியர் செக்ஷன் ஸ்டாஃப்க்கு என்ன வரணும், 1, 2, 3, 4, 5 வரணுமே. அப்போ டூனை நம்ம கீ பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இந்த அவுட்புட்டை நம்ம டைனமிக்காக ஜெனரேட் பண்ணுறதுக்கு மேட்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். மேட்ச்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, லுக்கப் பண்ணி அந்த லுக்கப் வேல்யூ எந்த இடத்துல இருக்குது, எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்ற நம்பரை கொடுக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம இந்த இடத்துல டைனமிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி செட் பண்ண போகிறதுனால ஃபார்முலாவை நீங்கள் கீழே கீழே ட்ராக் பண்ணும்போது இந்த ரெலவென்ட்டான நம்பர் மாறும், அது ரெலவென்ட்டான இந்த போனஸ் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக வரும். புரியும் பாருங்கள். உங்களுக்கு மேட்ச்சில் லுக்கப் வேல்யூ வந்து மேனேஜர் கமா லுக்கப் அரேன்றது இந்த அரேவை செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்களேன், இந்த ரேஞ்சும் ஒரே மாதிரி இருக்கணும். இதில் 1, 2, 3, 4, 5, 6 செல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கேயும் 6 செல்ஸை தான் செலக்ட் பண்ணணும். நம்ம இப்படி தானே பண்ணியிருக்கோம், பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ லுக்கப் வேல்யூ நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம், லுக்கப் அரேல நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம், கமா கொடுத்துருவோம். தென் எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா, லெஸ் தென் மேட்ச் வேணுமா, கிரேட்டர் தென் வேணுமா, எக்ஸாக்ட் மேட்ச் தானே வேணும். நமக்கு இது தெரியும் இல்லையா. 0 கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7000 அவுட்புட் வந்துடுது. இப்போ ட்ராக் பண்ணும்போது நல்லா கவனிங்க, ட்ராக் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும், இந்த ரெஃபரன்ஸ் மூவ் ஆகும். ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கலாம், ஐ அண்ட் எஃப்ன்ற ரெஃபரன்ஸை லாக் பண்ணிடலாம். எஃப்ன்ற இந்த ரெண்டையும் எஃப் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ஐன்ற எந்த ரெண்டையும் லாக் பண்ணிவிடும். ஸோ ரெண்டு ரேஞ்சையும் லாக் பண்ணிவிடும். இந்த செல்லை நம்ம லாக் பண்ணலை. இப்போ இதை ட்ராக் பண்ணும்போது டைனமிக்கான அவுட்புட் வரும். நல்லா கவனிங்களா, இந்த ஃபார்முலாவில் மேட்ச்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேட்சை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன், 2ன்ற அவுட்புட்டை ஜெனரேட் பண்ணுது மேட்ச்ன்ற ஃபார்முலா. ஸோ இந்த ரேஞ்சில் உள்ள 2 செகண்ட் வேல்யூ கிடைக்கும் இந்த ஃபார்முலாவுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் செக்ஷன் ஸ்டாஃபை தேடி எத்தனாவது இடத்துலன்னு சொல்லுதுன்னு பார்க்கலாமா. இப்போ இந்த இடத்துல, அதாவது இந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த ரெஃபரன்ஸ் ரைட்டா, இந்த ரெஃபரன்ஸ் இருக்கிற இடத்துல எத்தனாவது இடத்துல சீனியர் செக்ஷன் ஸ்டாஃப் இருக்காங்க, 1, 2, 3, 4, 5 ஸோ இந்த அவுட்புட் நமக்கு 5 ஒரு அவுட்புட்டை கொடுக்கணும். F9 ப்ரெஸ் பண்ணும், கரெக்டாக கொடுத்துருக்கு. அப்போது இந்த 5th அவுட்புட் வரும். ஸோ மேட்ச்ன்ற ஃபங்க்ஷன் இந்த டெசிக்னேஷன் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லுது, அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற இந்த அரேவில் இருந்து அதே ரெலவெண்ட்டான பொசிஷனில் இருக்கிற நம்பர் அவுட்புட்டில் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஷியரை நம்ம எஃப்க்கு கொடுப்போம். கேஷியர்ன்றவங்க எங்கே இருக்காங்க, 1, 2, 3, 4th பிளேஸில் இருக்காங்க. அப்போ மேட்ச்ன்ற ஃபார்முலா 4ன்ற அவுட்புட்டை தரணும். செக் பண்ணிவிடுவோமா, செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக 4 தருது. ஸோ இந்த இண்டெக்ஸில் உள்ள 4th ரெஃபரன்ஸ், 1, 2, 3, 4th பொசிஷனில் உள்ள அவுட்புட்டை இதை எடுத்து கொடுத்துருது. சிம்பிள் ரைட், ஃபைன். ஸோ இண்டெக்ஸ் மேட்ச்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணியும் எப்படி இதே அவுட்புட்டை எடுக்கிறது, அதாவது இஃப் கண்டிஷனில் ஹார்ட் கோட் பண்ணி எடுத்த மாதிரி, இஃப் கண்டிஷனில் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த மாதிரி இண்டெக்ஸ் மேட்சையும் யூஸ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் மேட்சை பற்றி தெரியவே இல்லைனா கூட ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் நம்ம நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த லிங்க்கும் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவோட லென்த்தை பாருங்கள், சின்னதாக இருக்கா. இங்கே போய் பார்ப்போம், இந்த ஃபார்முலாட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் இந்த ஃபார்முலா லென்த்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஹார்ட் கோட் பண்ணது, ஹார்ட் கோட் பண்ணது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. ரெஃபரன்ஸ் மூலமாக பண்ணுறது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இண்டெக்ஸ் மேட்சை யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லா சின்னதாக இருக்குது. அடுத்த மெத்தட் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபார்முலா இல்லையா இது, பி லுக் அப் அப்படின்றது. இந்த ஃபார்முலாவில் போடும்போது இன்னும் கூட உங்கள் ஃபார்முலாவுடைய லென்த் ரொம்ப சின்னதாகிடும். சின்னதாக நமக்கு நல்லது தானே, நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. ஃபார்முலா ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா புரியும் ரைட்டா.
நம்ம ஃபார்முலா டெவலப் பண்ணி யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னா அவங்க ஃபியூச்சரில் ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த ஃபார்முலாவை பார்க்குறாங்க அப்படின்னா சின்னதாக இருந்தாலே அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பெருசாக போட்டு கொடுத்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு மயக்கம் வந்துடும், ரைட்? ஸோ ஃபார்முலா எந்த அளவுக்கு சின்னதாக கிறிஸ்பியாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு ஆர் உங்களுடைய எண்ட் யூசருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் எப்பவுமே ஃபார்முலாவை சின்னதாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி. இப்போ இந்த வீடியோட முக்கியமான ஒரு கிரக்ஸே அப்படி கூட இருக்கலாம், ஏன்னா ஃபார்முலாவை மல்டிபிள் டைப்பில் நம்ம போடுறோன்றதை தாண்டி எவ்வளோ சின்னதாக போடுறோன்றதும் முக்கியம். ஸோ லாஸ்ட் கான்செப்டில் வீலு கப்பை யூஸ் பண்ணியும் பார்த்துருவோம். வீலு கப் பார்த்துடலாம். ஓகே, வீலுக்கப்பும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க, புது சப்ஸ்கிரைபர், வீலுக்கப் பற்றி தெரியாது, நிறையா ஃபார்முலாவை பற்றி தெரியாது அப்படின்னா நிறைய வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபார்முலாவிலையும் சரி, வீலுக்கப் ஆர் லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாத்துலேயும் நிறையா பண்ணியிருக்கோம், எல்லாமே பாருங்கள். பட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு கட்டாயமாக வீலுக்கப்பை பார்த்துட்டு தான் பார்க்குறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இஃப் கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இண்டெக்ஸ் மேட்ச்ன்ற கான்செப்டை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும், தென் வீலுக்கப்பை பற்றியும் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகே, வீலுக்கப்ன்றதை யூஸ் பண்ணுவோம், டைரெக்டாக பண்ணிவிடுவோன்னே VLOOKUP யூபி வீலுக்கப் டேப் கொடுத்துருவோம். லுக்அப் வேல்யூ, ஓகே, இந்த செல்லுக்கு நேராக இருக்கிற இந்த மேனேஜரை நம்ம செலக்ட் பண்ணுவோம், கமாம். அதுக்கப்புறம் லுக்அப் அரே, லுக்அப் அரேன்றது இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் இருந்தால் நம்ம அவுட்புட்டை எடுக்க போகிறோம், ரைட்டா? இந்த டேபிளில் 1, 2, 3, 4th காலமில் நமக்கு இந்த டேட்டா இருக்குது, கமா கொடுத்துடலாம். கமா கொடுத்ததுக்கப்புறம் இண்டெக்ஸ் காலம், எத்தனாவது இண்டெக்ஸில் உள்ள அவுட்புட் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் 1, 2, 3, 4th காலமில் தான் நம்பர் இருக்குது, இந்த ரேஞ்சில் 1, 2, 3, 4. ஸோ அதில் உள்ள அவுட்புட் தானே வேணும், அதனால் 4 கொடுத்துட்டு, இந்த 4 கொடுத்துட்டேன்னு பாருங்கள், கமா கொடுத்துக்கிறேன். தென் அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா, எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா? எப்போவுமே ஃபார்முலாவோட அக்யூரசி நல்லா இருக்கணும்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் உங்களுக்கு வேணும். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு நீங்கள் ஃபால்ஸ்னு டைப் பண்ணலாம் இந்த இடத்துல, இல்லைனா 0 கொடுத்துக்கலாம். ஓகே, தென் க்ளோஸ் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். எப்பவுமே ஒரு ஃபார்முலா கரெக்டாக போட்டதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை டபுள் கிளிக் பண்ணி செக் பண்ணணும். செக் பண்ணும்போது அரே ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, இந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ண போறீங்களான்றதை பார்க்கணும். எஸ், அரே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்ததுனால இந்த அரேவை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணி F4 ப்ரெஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி டாலர்ஸை மேனுவலாக கீ பண்ணணும். இப்போ நம்ம F4 கொடுத்துட்டோம், டாலர் வந்துடுச்சு, லாக் ஆகிடுச்சு, அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாறிடுச்சு. எவ்வளோ நேமில் லாக் ஆனது, லாக்குன்னு சொல்லலாம், அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம், ஃபிக்ஸ்ட் ரெஃபரன்ஸாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம், இன்னும் கூட அதே மெத்தடில் சொல்லலாம். என்டர் பண்ணிடுறேன், பண்ணிட்டேன், லாக்கும் பண்ணிட்டோம், ஃபார்முலாவும் பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிடுவோம். ட்ராக் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாமா, கரெக்டாக வந்துருச்சு, நான் ஃபார்முலா போட்டேன்னு சொல்லிடலாமா? என்ன கூடாது, என்ன பண்ணணும், அவுட்புட்டை கிளிக் பண்ணி மேனுவலாக செக் பண்ணி பார்க்கணும். சொல்லுவாங்களே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொறு பதம் சொல்லுவாங்க இல்லையா, பட் இந்த இடத்துல நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு 4-5 சொரை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும், அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் பர்ஃபெக்டாக இருக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். என்ன தான் நீங்கள் ஃபார்முலாவை பர்ஃபெக்டாக டெவலப் பண்ணாலும், நீங்கள் என்ன தான் ஃபார்முலாவை பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணாலும் செக் பண்ணுறது நல்லது. இப்போ கேஷியருக்கு வந்து 5000 வந்திருக்கு. ஆமாம், கரெக்டாக கேஷியருக்கு 5000 தான் வரணும், அப்படிதானே? கரெக்ட். அதே மாதிரி மேனேஜருக்கு 7000 கரெக்டாக வந்திருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 6500 கரெக்ட். எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கீப் பண்ணியிருக்கீங்க, ரைட்டா? இங்கே உள்ள கண்டிஷனை இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி கீப் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் தப்பாக கீப் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், 6500 பதிலாக 0 போட்டிங்கன்னா என்னாகும், எல்லா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் 0-0 வரும். ஸோ பி கேர்ஃபுல், இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி விளையாடும் போது, உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு மாற்றும் போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே தப்பு பண்ணாலும் ஃபைனல் அவுட்புட் தப்பாகிடும், ரைட்டா? கண்டுபிடிச்சிடலாம், தப்பு பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம், தப்பு பண்ணாமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஃபைன், இந்த வீடியோ அவ்வளோதான். என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஒரே கான்செப்டை மல்டிபிள் லாங்குவேஜில் நீங்கள் பண்ணலான்றது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஃபார்முலா போட்டு டெவலப் பண்ணுறதை விட சின்ன ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய அக்யூரசி நல்லாயிருக்கும், விசிபிலிட்டி நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ஈஸியாக புரியும்ல, புரியறது ரொம்ப முக்கியம் தானே. நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல சின்ன ஃபார்முலா போட்டிருந்துருக்கலாம், பட் நம்ம ஒர்க்கர் பெரிய ஃபார்முலா போட்டிருக்காங்க, நான் சொல்லிடக்கூடாது இல்லையா? ஸோ எப்பவுமே கிறிஸ்பியான அவுட்புட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் நம்ம பார்த்த மாதிரி
பெரிய ஃபார்முலா போட்டுறது அவாய்ட் பண்ணணும். ஓகே, ரெஃபரன்ஸிங் எப்பவுமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரிஃபரபிளான ஃபார்முலாவை சின்னதாக நீங்கள் போட்டு ட்ரை பண்ணணும்ன்றத இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கட்டாயமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த ஃபைலை ப்ராக்டிஸ் ஃபைலை எடுத்து டவுன்லோட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் ஃபைலை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட எதுக்காக இது பிடிக்கலன்றதை கமெண்ட்ல எனக்கு சொல்லுவீங்க அப்படின்னும் கட்டாயமாக நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.